ഭൂവും തത്പുരുഷാ ചതുമകേ വഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ ദന്തി പ്രേക്ഷോദയാത് ഭൂവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക ഉലകെങ്കും വാളും പുതുയുഗം നേജർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം നികച്ചയെ പാത്തുകെട്ടുകിറ ഉണ്ടുക്ക് കുലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്കണുങ്ങിറ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം ഏസ്റ്റോ 360 നികച്ചില ഇന്നിക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് இந்த வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு சில பேருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் இந்த வாகனம் அப்படிங்கிறத வாங்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துட்டு இருக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது நம்ம உபயோகப்படுத்துவதற்கு ஒரு கார் இருந்தால் போதும், இருந்தாலும் நிறைய வாகனம் வாங்கக்கூடிய அல்லது நிறைய டூ வீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வாகனம் வாங்கினாலே அவங்களுக்கு ஆகாம அந்த வாகனம் தங்காம ஏதாவது ஒரு வகையில் செலவு கொடுக்கறது, ஏதாவது ஒரு வகையில் வந்து இவருக்கு பாதிப்பு கொடுக்கறது அல்லது சின்ன சின்ன விபத்துகள் கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்பில் இருந்துட்டு இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த வாகனம் இரும்பாகவே இருந்தால் கூட, அது ஒரு துரும்பாகவே இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு யோகமா அமையணும் அப்படின்னா வாங்கக்கூடிய வாகனத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான எண் யோகம் தரும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான அம்சங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு எளிமையாக அதே சமயத்துல வலிமையாக புரியக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் ஆட்சி பலம் பெற்று அல்லது எந்த கிரகம் உச்ச பலம் பெற்று அல்லது எந்த ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்று அல்லது எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு வர்க்கோத்தமம் பெற்று அல்லது எந்த ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல வந்து சுப கிரக சேர்க்கையோடு இருந்துட்டு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து அந்த கிரகத்துடைய ஆதிக்க எண் இருந்தாலே போதும் உங்க வாகன எண் இல்லை. நம்ம பொதுவாக நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படிங்களா, வாகனம் வாங்கும் பொழுது அஞ்சாம் நம்பர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அஞ்சுங்கிறது புதனுடைய ஆதிக்கமா இருந்துட்டு இருக்கிறதுனால நிறைய தொழில் அமைச்சிட்டு இருக்கணும், தொழில் ரீதியா வந்து நம்ம மிகப்பெரிய வாழ்க்கை வாழ முடியும், அதே சமயத்தில் தொழில் ரீதியான வகையில் மேன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் எண்ணுக்கு உண்டான புதன் பகவான் கெட்டு போயிருந்தது அப்படின்னா, உதாரணமாக ஐந்தாம் எண்ணுக்கு உண்டான புதன் பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு ஐந்தாம் எண் ஆகாதுங்கிறத ஒரு அடிப்படையை நம்ம இந்த நேரத்தில் வந்து ஆலோசனையே இல்லாமல் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய பிறந்த தேதிக்கு எந்த மாதிரியான எண் வாகன எண்ணாக வாங்கினா அது உங்களுக்கு யோகமாக இருக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் உதாரணமாக மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மேச ராசியிலேயோ அல்லது அதே செவ்வாய் பகவான் மகர ராசியிலேயோ அல்லது அதே செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலோ இருந்துன்னு நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் வந்து ஒன்பதாம் நம்பர் வாங்கிக்கலாம் அல்லது கூட்டி எண் ஒன்பது அந்த மாதிரி ஒன்பதாம் நம்பர் அமைகிற மாதிரி நாலு எண்கள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாகனம் யோகத்தை கொடுக்குங்கிற விஷயத்தை அந்த வாகனத்தை உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த இடத்துல இருக்கார், உதாரணமாக ரிஷபத்திலேயோ அல்லது துலா ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ இந்த சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அந்த சுக்கர பகவானுக்கு உண்டான ஆறாம் எண் வந்து இந்த வாகன எண்ணா கூட்டிகன் வாகன எண் வந்து நீங்க ஆறாம் எண்ணா வர்ற மாதிரி அமைச்சுக்கலாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மிதன ராசிக்கு எடுத்தோம் அப்படின்னா மிதன ராசியை பொறுத்தளவுக்கு ஐந்தாம் எண் நல்ல எண்ணா இருந்துட்டு இருக்கும், ஆனால் ராசி அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெறாமல் மீன ராசியில் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுக்கணும் ஒன்று. அதே மாதிரி கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்க ராசி அதிபதி சந்திர பகவான் வந்து கடகராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இரண்டாம் எண் எப்பவுமே ராசியா இருந்துட்டு இருக்கும், அந்த சந்திரன் கூட குரு பகவான் சேர்ந்தார் அப்படின்னா நீங்க மூன்றாம் எண்ணும் உபயோகப்படுத்தலாம் ஆயுள் முழுவதும். அதே மாதிரி நான் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஒன்னாம் நம்பர், அதாவது ஒன்று அப்படிங்கிற எண் வந்து இருக்கிற மாதிரி வாகனத்தில் இருந்தது அப்படின்னாலோ அல்லது கூட்டி எண், அதாவது நாலு நம்பரையும் கூட்டி வரும்பொழுது அதை டோட்டல் பண்ணும் அதையும் கூட்டி பார்க்கும் பொழுது ஒன்றாம் நம்பர் வந்தது அப்படின்னா சிம்ம ராசி நல்லா இருந்துட்டு இருக்கும், ஆனால் ராசி அதிபதி சூரிய பகவான் மேச ராசியிலோ அல்லது சிம்ம ராசியிலேயோ இருந்துட்டு இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் துலா ராசியில் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி துலா ராசியில் இருந்தால் உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் ஆகாது. எது அதிர்ஷ்டமான எண்ணுன்னு சொல்லியிருக்கிறது சாஸ்திரம், அது உங்களுக்கு துரதிர்ஷ்டமான எண்ணாக இருந்துட்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே வந்து உங்களுடைய ராசி அதிபதியினுடைய ஆதிக்க எண் என்ன வருதோ அந்த ராசி அதிபதி உங்கள் ஜாதகத்தில் கெடாமல் இருந்தார் அப்படின்னா அந்த எண் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த வாகனம் கண்டிப்பாக உங்களுக்கான யோகமான ஒரு வாகனமாக அமையுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் கன்னி ராசிக்கு, அதே மாதிரி தான் துலா ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு, தனுசு ராசிக்கு, மகர ராசிக்கு, கும்ப ராசிக்கு, மீன ராசிக்கு எல்லாருக்குமே உங்களுடைய ராசி அதிபதி வந்து நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அல்லது கெட்டு போகாமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணை வந்து வாகன எண்ணாக வச்சுக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையைத்தான் செய்யும், நன்மையை மட்டுமே செஞ்சாகணும், இது பொதுவான விதி. இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் என்னுடைய ராசி அதிபதி கெட்டு போயிருக்கார், ஆனால் ராசி அதிபதிக்கு உண்டான எண்ணு நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க, அப்போ எந்த மாதிரி எண்ணு உபயோகப்படுத்தலாங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. நான்
முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம் பெற்றிருக்குன்னு பார்க்கணும். இருக்கிற 9 கிரகங்களில் ஒருவருக்கு வந்து செவ்வாய் பகவான் பலம் பெற்றிருக்கலாம், ஒருவருக்கு சுக்கரன் வந்து யோகத்தை கொடுக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கலாம், ஒருவருக்கு புதன் பகவான் யோகத்தை கொடுக்கலாம், ஒருவருக்கு வந்து குரு பகவான் யோகத்தை கொடுக்கலாம், ஒருவருக்கு வந்து அதாவது சனி பகவான் யோகத்தை கொடுக்கலாம். நம்ம நிறைய பேர் சனி பகவான் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த சனி பகவான் தான் வந்து எவரும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த வண்டியில் வரக்கூடிய வாகனத்தில் வரக்கூடிய 4 எண்களையும் கூட்டி பார்க்கும் பொழுது அந்த கூட்டு எண் வந்து உங்களுடைய ராசி அதிபதிக்கு உண்டான எண்ணாக இருந்தால் யோகம்னு பொதுவாக சொல்லியிருந்தோம். அதை விட யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருந்துட்டு இருக்குதோ அந்த கிரகத்தை சார்ந்த எண்கள் உங்களுடைய வண்டியில் வந்ததுன்னா நல்லது. அது கூட்டுத்தொகை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணமாக இப்போ 54 அதுக்கப்புறம் 23 வைங்களே, 54 என்ன, 5 வந்து புதன், அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும், 4 உண்டான ராகு நல்லா இருக்கணும், அதே மாதிரி 2 உண்டான சந்திரன் இருந்துட்டு இருக்கணும், அது 23 சொன்ன முடியாது, 3 நம்பர் உண்டான குரு நல்லா இருக்கணும். இந்த 4 கிரகம் நல்லா இருந்ததுனாலே போதுங்க அந்த வண்டி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். யோகமாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் சூட்சமாகவே புரிஞ்சுக்கலாம். இதற்காக கூட்டுத்தொகை பார்க்க வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் வண்டி அப்படிங்கிறது வாகனம் அப்படிங்கிறது யோகமாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருந்துட்டு இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கையன் உங்களுடைய வண்டியில் உங்களுடைய வாகனத்தில் 4 எண்ணாக வரக்கூடிய அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வாகன யோகத்தோடு வளர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.